வேலூரில் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற மரபு காய்கறிகள் கிழங்குகள் கண்காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மரபு காய்கறிகள் கிழங்குகள் கீரை வகைகளின் பிரம்மாண்ட கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து இயற்கை விவசாயிகள் பங்கேற்றனர். கடந்த முறை இந்த கண்காட்சி நடந்தபோது அதற்கு வர முடியாமல் தவறவிட்டவர்கள் பலர் இந்த முறை காத்திருந்து வந்துள்ளதாக ஆர்வத்துடன் தெரிவித்தனர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 ரகத்துக்கும் மேல நம்ம நாட்டு காய்கறிகளை கண்காட்சிப்படுத்திருக்காங்க. ஒரே இடத்துல இவ்வளவு காய்கறிகளை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தக்காளியில மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 80 ரகம் போட்டிருக்காங்க. பச்சை மிளகா, அப்புறம் வெண்டை, கத்திரி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை அதிகமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமாக சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளில் அவற்றின் வகைகள், அதிகம் தெரியாத கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என அனைத்தையும் பார்த்து பொதுமக்கள் வியந்தனர். காட்சிப்படுத்தியது மட்டுமின்றி அவற்றிலுள்ள சத்துக்கள் குறித்தும் அங்கு வந்தவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் 500க்கும் மேற்பட்ட மரபு விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. உடல் நலத்திற்காக வெள்ளை அரிசியை பலர் தவிர்த்து வரும் நிலையில் இந்த கண்காட்சியில் கவுனி அரிசி, காட்டு யானம், இலுப்பைப்பூ, சம்பா என வகை வகையாக அரிசி ரகங்கள், சிறுதானியங்கள், மிளகாய் ரகங்கள் என நமது முன்னோர்கள் உணவாக பயன்படுத்திய பொருட்கள் விற்பனைக்கு கிடைத்தன. இந்த மாதிரி ஒரு 800க்கும் மேற்பட்ட மரபு ரக கிழங்குகள் காய்கறிகள் இதுவரைக்கும் நம்ம வந்து வெளியில எங்கேயும் பார்க்காதது, சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. மரவள்ளி கிழங்குல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வெரைட்டி ராசவள்ளி கிழங்கு, வெச்சிலி வள்ளி கிழங்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் காட்சிப்படுத்திக்கிறது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மரபு ரகங்கள் அழிஞ்சிட்டு போறத வந்து புதுப்பிக்கிறதுல இந்த இளம் விவசாயிகள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து இதை பண்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அவற்றின் நன்மைகளும் விளக்கப்பட்டன. கண்காட்சியில் வைக்கப்பட்ட பல மரபு உணவுப் பொருட்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மரபு உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் பாரம்பரியமும் ட்ரெண்டியான முறையிலும் நடந்த இந்த கண்காட்சியை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த பார்வையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். சன் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.